ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கோபி மஞ்சூரியனுக்கு நான் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சூண்டு ப்ராக்கலி இருந்துச்சு, அதனால் அதையும் போட்டுட்டேன். ஸோ உப்பு தண்ணி போட்டிருக்கேன். உப்பு தண்ணி போட்டு இந்த வெந்நீரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் காலிஃப்ளவரை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ப்ராக்கலி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி போட்டு கொதிக்க விட்டுட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் இந்த அழுக்கு புழுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இதாகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கோபி மஞ்சூரியனுக்கு ஆனியன், கார்லிக், இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணோம். அப்போ தான் சாஸ் வந்து நல்லா வரும். அதுக்கு வேண்டி நான் இந்த சாப்பர் இருக்கலாம், இந்த பிஜிஎன் பிராண்டோட சாப்பர், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது சூப்பராக கட் பண்ணும். ஸோ இதில் தான் போட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய போடுங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மூடியை எடுத்து வச்சுட்டு இதை இப்படி இந்த ஒயரை வந்து இப்படி புல் பண்ணி கட் பண்ணணும். ஃபுல்லாக இழுக்கணும். நான் கேமரா வச்சுருக்கிறதுனால ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த மாதிரி புல் பண்ணி நல்ல பொதிசாக கட் ஆகிடும். இந்த இதில் கட் பண்ணும்போது பார்த்தீங்களா பொடிசாக கட் ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தையும் போட்டுறேன், போட மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே போட்டிருக்க வேண்டியது. ஓகே, இதையும் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். சரி, பொடிசாக கட் ஆயிடுச்சு. இனி சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடையில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணணும், அது எப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ நான் இந்த பேன்லேயே தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணல, அதை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம்னா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணுறது தக்கன. நம்ம அதுக்கப்புறம் வடிச்சுட்டு இதிலேயே தான் சாஸ் பண்ண போகிறேன். ஸோ காலிஃப்ளவர் 5 நிமிஷம் கொதிச்ச உடனே வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக தனியாக பேட்டரில் முக்க மாட்டேன், இதுலேயே வந்து மாவெல்லாம் போட்டு வெறிவி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த காலிஃப்ளவரில் ஒரு 1/2 கப்பு மைதா மாவு, அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் சால்ட்டும் பெப்பரும் போடணும். இதுலேயே வந்து தேவைக்கு தக்கன சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர். ஸோ சால்ட் பெப்பர் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால இது வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவெல்லாம் வந்து ஒரு தின் கோட்டிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல வெறிவியாச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி சொல்லித்தரேன். இந்த இப்படி வெறிவி இருக்கீங்கள்ல, இதை அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு அவன் இருக்குல்ல, நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஒரு 200 டிகிரியில். ஹாட்டாகவே இருக்கட்டும், அதில் வந்து லைட்டாக ஆயில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் ஆயிரும். ஸோ அதை நம்ம சாஸில் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயில வந்து ஹீட் பண்ண வச்சது ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாருங்க, எனக்கு இது தான் பக்கத்தில் நான் இது போட்டு வச்சுருக்கேன், இதில் தான் வைக்க போகிறேன் ட்ரைபோட. சரி, ஸோ ஆயில் நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெறி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கிறதுனால பேட்ச் பை பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ண. ஸோ காலிஃப்ளவரை நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும். ஃப்ரை ஆனவொடனே அதை எடுத்துடலாம். ஸோ இது ஃபுல்லாமே நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதே இதில் ஆயில் முக்கால்வாசி ட்ரைன் பண்ணிட்டேன், ஒருக்க புடிய. ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்லாம் ஆனியன், கார்லிக்கு, பச்சை மிளகா, இஞ்சி, இது அவ்வளோத்தையும் போட்டுற வேண்டியதான். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க.
இதில் மெயினாக போடக்கூடியது வந்து நம்ம கேப்சிகம் இருக்கலாம், அதை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி கேப்சிகம் இல்லை, அதனால் நான் கேப்சிகம் போடல. ஸோ எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து சாஸோடி உங்களுக்கு வந்து அப்படியே சேர்ந்துடும், தனித்தனியாக இருக்காது, அதுக்கு வேண்டிய தான் பொடிசாக கட் பண்ணும். ஸோ இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும், வதங்கினோன்னா நம்ம சாஸ் ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து காரத்துக்கு வந்து உங்களுக்கு பச்சை மிளகா தான், நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா சாஸ் எல்லாம் விடுவோம் அதனால சால்ட் அதிகமாக போடாதீங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர். ஸோ சுகர் வந்து சைனீஸ் டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா வந்து அதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணும், அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து சுகர் தான். நீங்கள் வந்து அஜினமோட்டோ வந்து அஜினமோட்டோ போடலாம், அது உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் கண்டிப்பாக அது போட்டால் தான் வரும். அது போடணும்னு இஷ்டம் இல்லைன்னா போட வேண்டாம், தேவையில்லை. ஸோ இதில் வந்து நான் வந்து சோயா சாஸ் விட போகிறேன். சோயா சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் விடணும். ஸோ டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் வினிகர், வினிகர். ஸோ இந்த மூணு தான் மெயின். இதை வந்து ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதெல்லாமே அப்படி கம்பைன் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மாவெல்லாம் போட்டு காலிஃப்ளவரு அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு கலக்கணும்லாம், அதிலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, நான் இதை கிரேவி ஆட்டாக்கும் பண்ண போகிறேன் அதனால தண்ணி ஊற்றியிருக்கேன். அதிலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவெல்லாம் இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு சாஸை வந்து திக்காக்கிரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரையாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி விட தேவையில்லை, அந்த மசாலா கூட கொஞ்சம் வெங்காயம்லாம் போடணும். போட்டுட்டு அந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அதுலேயே நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக வந்துடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ண போகிறேன், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுனால, அதனால் நான் அது ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இது வந்து கொதிக்கணும், இது கொதிச்சுட்டு லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு சீனி அதெல்லாம் காணுமா இல்லைனா வினிகர் விடணுமான்னு டேஸ்ட் பார்த்துட்டு கொதிச்சோன்னா காணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள் சாஸ் வந்து திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்கவே விடக்கூடாது, ஏன்னா வந்து அது ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ வந்து ஃபைனல் ஆட்டு பெப்பர் பவுடர், நான் வந்து பக்கத்தில் ஒயிட் பெப்பர் தான் இருக்குது அதனால ஒயிட் பெப்பர் பவுடரே போடுறேன், நீங்கள் நார்மல் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். பக்கத்தில் பிளாக் எடுத்து வைக்க வேண்டியதுனே, அது வந்து நான் இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டேன் ஒயிட் பெப்பர், அதனால் அது பக்கத்தில் இருந்துச்சு. அது அப்படி சொல்லு யா உனக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்களா போலப்பாது. ஓகே, சரி அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாகிட்டு நீங்கள் வந்து அது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால நான் போடல. ஸோ இதுதான் ஓகே. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் என்ன இருக்குது இங்கே தானே. ஸோ ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து பக்கத்தில் கோபி மஞ்சூரியன் நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ். ஸோ சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஏற்ற டிஷ், ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்தி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம்ல. ஸோ இது கோபி மஞ்சூரியன் சொல்கிறத விட கோபி காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்கலி மஞ்சூரியன். இதே இது நீங்கள் ப்ராக்கலிலையும் பண்ணிக்கலாம், பன்னீர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீ சாப்பிட்றியா அத்தையை கொடுத்துருவா கூட, அத்தையை கொடுத்துரு லைட்டில் வச்சு ஒருக்க எடுத்துட்டு. ஸோ பாருங்க ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன்.